உங்களுக்கு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வாவியானவர் கடந்த ஒவ்வொரு நாளங்களாய் ஒவ்வொரு மாதங்களாய் நம்மை சுகத்தோடு பலத்தோடு கூட கத்த நடத்தி கொண்டு வந்தார். இந்த புதிய மாதத்தில் புதிய நாளில் தெய்வனை பார்க்கும்படி நம்ம எல்லாரும் வந்திருக்கிறோம். தெய்வ சமூகத்தில் பாடி ஆராதிக்க துதிக்க நாமத்தை உயர்த்தும்படி பரலோக ராஜனை ஆராதிக்கும்படி இந்த காலவையில் வந்திருக்கிற யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம எல்லாரும் வீடுகளில் உட்கார்ந்து கத்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். இருக்கிடங்களே அப்படியே கண்களை மூடி தெய்வ சமூகத்தில் நம்ம எல்லாரும் அப்படியே ஜபிக்கலாமா? நன்றி. எல்லாரும் கண்களை மூடுவோம். நன்றி. கிருபையே உம்மை ஆராதிக்கிறோம். சர்வ வல்லமை உள்ளவரே உமக்கு நன்றி. ஆவியானவர் நன்றி. ஆவியானவரே உமக்கு நன்றி. ஓ தேங்க்யூ ஃபாதர். ஜீசஸ் இயேசுவே நீ வாழ்கே. ஆவியானவரே உமக்கு நன்றி. நாங்களும் துதிக்கிறோம். உமக்கு நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். தகப்பனே உமக்கு நன்றி அப்பா. இதனால் ஆராதனை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படி தெய்வீக சமூகத்துக்கு நாங்கள் ஜெபிக்கிற தடைகள் மாறட்டும். எல்லா வானமண்டல பொல்லாத சத்துருவின் கிரைகளை கத்த நீக்கி இந்த ஆன்லைன் ஆராதனையில் கலந்து கொண்டு ஆராதிக்கிற பாடுகிற மியூசிக் வாசிக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளையோடு கூட தெய்வீக கிருபிகளை போட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லாவற்றிலும் கத்துடைய கிருபிகளை கொடுக்கிறோம் ஐயா. தெய்வீக கிருபி ஆடியோ வீடியோ ஆண்டவரே எல்லாரோடு கூட தெய்வீக கிருபி நடத்தும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வீட்டுக்கு தெய்வ பிரசன்னம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆம். என்னுடைய யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் எல்லாரும் ஆயத்தத்தோடு கூட இந்த காலவெளியில் கர்த்தர் ஆராதிக்க வந்திருப்பது குறித்து நாங்கள் மிக மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சில பாடலை பாடி நம்ம கர்த்தர் ஆராதிக்கலாம். நான் இயேசுக்கும் தேவன். இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் நாளை என்றும் ஆராதவர். அந்த ஆவியானவரை நான் பாடி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை துதித்திடுவேன். ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்திலேயே அமர்ந்திருப்பேன். லூக்கா புஸ்தக 10 அதிகாரம் கடைசியில் வாசிக்கிறமே, மார்த்தாள் மரியாள் தெய்வ சமூகத்திலே அமர்ந்திருந்தாங்களே, அதே போல் நாம் அமர்ந்திருந்து தெய்வ சமூகத்தை கத்தலை பாடி நம்ம எல்லாரும் ஆராதிக்கிற எங்களோடு கூட சேர்ந்து அந்த பாடலை பாட அன்பாய் கேட்டுக்கொள்ள சேர்ந்து பாடலை பாடி நம்ம எல்லாரும் கத்தரை நன்றி. கரல் தட்டி தெய்வ சமூகத்தில் நன்றி. தேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவரேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவரேற்றும் இன்றும் நாளை என்றும் நான் பாடி மகிழ்ந்திடுவே. இயேசுவை துதித்திடுவே. நான் பாடி மகிழ்ந்திடுவே. இயேசுவை துதித்திடுவே. என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். உற்சாகமாய் கரணத்தை என் ஜீவிய காலமெல்லாம் துன்பத்தில் தாவிக்கும் வேலை பாடகாய் வந்திடுவார். துன்பத்தில் தாவிக்கும் வேலையில் பாடகாய் வந்திடுவார். இருந்தனிலே பகலவனாய் இயேசுவை ஒளி தருவார். நான் பாடி மகிழ்ந்திடுவே. சுவை துதித்திடுவே. என் ஜீவிய காலமெல்லாம் பாதத்தில் அமர்ந்திருப்பே. என் ஜீவிய காலமெல்லாம் பாதத்தில் அமர்ந்திருப்பே. சேர்ந்த காலவில் பாவ நோயாளே பாடும் நேரத்தில் மருத்துவராய் வந்துடுவாரே. நம் மயங்கி விழும்போதெல்லாம் தேவாவியான மன்னாவை தந்து இசிவ ஜனங்களை நடத்தி வந்த தேவாவியானவர் இந்த காலவேல கதங்களை தட்டி தெய்வ சமூகத்தில் கத்தரை வல்லறார். நன்றி.
பாவ நோயாலே வாடும் நேர மருத்துவராகி மன்னாவை தந்திடுவாய் தந்திடுவார் நான் பாடி மகிழ்ந்திடுவே சுவை துதித்திடுவே நான் பாடி மகிழ்ந்திடுவே என்னே சுவை துதித்திடுவே ஜீவிய காலமெல்லாம் அவ பாதத்தில் அமர்ந்திருப்பி எங்கள் ஜீவிய காலமெல்லாம் அவ பாதத்தில் அமர்ந்திருப்பி தூற்றோ மாந்தாரி நடுவில் எந்த அன்னை தேட்டிட வந்திடுவா காத்திட வந்திடுவார் எங்களை காத்திட வந்திடுவார் நாங்கள் பாடி மகிழ்ந்திடுவோம் எங்கள் இயேசுவை துதித்திடுவோம் நாங்கள் பாடி மகிழ்ந்திடுவோம் கரங்களை தட்டி ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பே பாதத்தில் ஏன் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பே நேசர் என்னோடு துணையா ஜீவி நான் இனி கலங்கிறனே நேசர் என்னோடு துணை அவர் உயிரே எந்தனுக்கே காவலவர் நானுடல் அவர் உயிரே நான் பாடி மகிழ்ந்திடுவே என் இயேசுவை துதித்திடுவே நான் பாடி மகிழ்ந்திடுவே இயேசுவை என் இயேசுவை துதித்திடுவே என் ஜீவிய காலமெல்லாம் ஜீவிய காலமெல்லாம் பாதத்தில் அமர்ந்து கரங்களை உயர்த்தி ஒரு சொல்லுமா ஏன் ஜீவிய காலமெல்லாம் பாதத்தில் அமர்ந்திருப்பே எல்லாரும் கரங்களை தட்டி ஏசராஜாவை எங்கள் ஜீவிய காலமெல்லாம் தேவ சமூகத்திலும் எல்லாரும் அமர்ந்திருக்கிறோம் நன்றி பிரைஸ் அல்லேலூயா ஜீவிய காலமெல்லாம் தெய்வ சமூகத்தில் நம்ம அமர்ந்திருக்க அமர்ந்திருக்க தேவன் ஒரு புதிய ஒரு வெற்றிய ஜெயத்தை நம்முடைய வாழ்க்கையில் கத்த நமக்கு உண்டாக்குவார் தெய்வ ஆவியானவர் நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மறிச்சிருப்பேன் உம் கிருபை என்னில் தராதிருந்தால் அல்லையே நான் என்றோ அழிந்திருப்பேன் என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமேன்னு சொல்லி ரெண்டாவது பாடலாக கரனை தட்டி தெய்வ சமூகத்தில் நம்மெல்லாம் சேர்ந்து கத்தரை அப்படி ஆராதிக்கலாமா தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தனே என்னை தொட்டு தூக்கிவிட நீ ஓடோடி வந்தீரே சொத்தோ சுகமோ தேவையில்லை இல்லை சொந்தம் பந்தமோ தேவையில்லை நீ ஒன்றே எனக்கு போதும் சொல்லி தெய்வம் ஆவியான சேர்ந்து பாலம் நன்றி தேவா என் ராஜா கிருபை போதுமே என் தேவா தேவா என் ராஜா ராஜா கிருபை உரிமையோடு கூட சேர்ந்து பாடுமே நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மறிச்சிருப்பேன் நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ
அருமையோடு கூட சேர்ந்து என் தேவா என் தேவா என் ராஜா என் ராஜா கிருபை போதுமே என் தேவா என் தேவா என் ராஜா என் ராஜா கிருபை தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தேனே என்னை தூக்கி தூக்கி விட நீ ஓடோடி வந்தீரே தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தேனே என்னை தூக்கி தூக்கி விட நீ ஓடோடி வந்தீரே அம்மே சொத்தோ சுகமோ தேவையில்ல தட்டி சேர்ந்து உலையான சேற்றில நான் உழந்து போய் கிடந்தேன் உன்னதத்து தேவா என்னை உயர்த்தி வைத்தீரே பேரு புகழோ தேவையில்லை பேச சொல்லி அழைத்தவர் நீர் போதுமே சொல்லி இந்த காலவில உன்னதமான தேவாமையானவரை சேர்ந்து அப்படியே கத்தரை ஆராதிக்கலாம் நன்றி உலையான சேற்றினிலே நான் உழந்து கிடந்தேனே உன்னதத்தின் தேவா என்னை உயர்த்தி வைத்தீரே அம்மே பேரோ புகழோ தேவையில்ல பே சொல்லி அழைத்தவர் நீர் போதும் பேரோ புகழோ தேவையில்ல பேர் சொல்லி அழைத்தவர் நீர் போதும் என் தேவா தேவா என் ராஜா ராஜா கிருபை போதுமே இயேசு என் தேவா என் தேவா ராஜா கிருபை போதுமே நீர் என்னை நீர் என்னை தேடி வராதிருந்தாய் நடந்தோ அறிச்சிருப்பேன் கிருபை வராதிருந்தார் நான் என்றோ அறிந்திருப்பேன் தாயின் கருவினிலே என்னை சுமந்து கொண்டீரே தாங்கி தாங்கி என்னை உந்தன் தோளில் சுமந்தீரே தாங்கி தாங்கி என்னை அன்பே அன்பே எந்த நாருயிரே ஆயில் முழுவதும் ஆராதிப்பேன் கிருபை என் தேவா என் தேவா என் ராஜா என் ராஜா கிருபை போதுமே என்னை தேடி வந்திருந்தார் நானென்றோ மறுத்திருப்பேன் கிருபை என் தராதிருந்தார் நானென்றோ என் தேவா தேவா என் ராஜா ராஜா கிருபை போதுமே என் தேவா தேவா என் ராஜா கிருபை போதுமேவியனை எல்ல கரனை தட்டி தெய்வ சமூகத்தில் அப்படியே கத்தரை அதுக்கு நன்றி தெய்வ சமூகத்தின பாடல கூட பாடி கத்தரை ஆராதிக்கலாம் தேவாவியான மேலே நம்ம எல்லாம் வாஞ்சியோடு கூட இருக்கிறோம் தேவாவி நம்மை விடுவிக்க தேவாவியானவர் இயேசுவா இயேசுவான்னு சொல்லி உண்மையில் வாஞ்ச இருப்பதனால் என்னை விடுவிப்பி நிச்சயமாய் இந்த நாமத்தை அறிந்ததனால் வைப்பீது உயர்ந்த அடைக்கலத்தில் என்று சொல்லி தெய்வ சமூகத்தின் பாடலை பாடி நம்ம எல்லாரும் அப்படியே கத்தரை ஆராதிக்க நன்றி தேங்க்யூ ஜீசு
நம்மில் வாஞ்சையாயிருப்பதனா நிச்சயமாய் உந்தன் நாமத்தை அறிந்ததனா வைப்பி உயர்ந்த அடைக்கலத்தில் உம்மில் வாஞ்சையாயிருப்பதனா என்னை விடுவிப்பி நிச்சயமாய் உந்தன் நாமத்தை அறிந்ததனா உயர்ந்த அடைக்கலத்தில் யேசுவா உந்த நாமம் பலத்த துருதோ யேசுவா உந்த நாமம் பலத்த துருதோ நீதிமானான் ஓடுவே கூப்பிடும் போது நமக்கு பதிலளிக்கிற தேவாவியானவரை நம்ம கூப்பிடலாமா? வெகு விரைவில் என்னோடு குடித்து நம்மை தப்புவிப்பேன். கலை நிமிர செய்கிற தேவாவியானவரை இந்த காலவில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்படியே ஆராதிக்கலாம். நன்றி. ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பாதில் அழுப்பீர் வெகு விரைவில். ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பாதில் அழுப்பீர் வெகு விரைவில். என்னுடன் இருப்பி தப்புவிப்பி தலை நிமிர செய்திடுவீசும். என்னுடன் இருப்பி தப்புவிப்பி தலை நிமிர செய்திடுவீ. யேசுவா உந்த நாமம் பலத்த துருகோயோடு பார்த்து துருகோ நீதிமான் நான் ஓடுவே ஓடி அதற்குள் சுகம் காணுவே. நீதிமான் நான் ஓடுவே ஓடி அதற்குள் சுகம் காணும். நீங்கள் சுகமாவோ நீதிமான் நான் ஓடுவே ஓடி அதற்குள் கலவப்பட்டம் எல்லாரும் நீதிமானா ஓடுவே ஓடி அதற்குள் சுகம் காணுவே. வேடனின் கண்ணி வழக்கும் கொள்ளை நோய் அணுகாமலே தப்புவிப்பி. உமது சிறகாலே என்னை மூடி மறைத்துக் கொள்வீர். உமது சிறகாலே என்னை மூடி மறைத்துக் கொள்வீர். யேசுவா யேசுவா தேவ பிரசன்ன அந்த காலவெளியில் இறங்கி வரட்டும் என்று சொன்னாங்க ஜெபிக்கிறோம். யேசுவா நீதிமானோடுவே ஓடி அதற்குள் சுகம் காணுவே. நீதிமானோடுவே ஓடி அதற்குள் சுகம் காணுவே. நீதிமானோடுவே கண்ணை மூடி தேவ சமூகத்தில் ஆராதிக்கலாம். காணுவே நீதிமான் ஓடுவே ஓடி அதற்குள் சுகம்
பணரா கொச்சியாங்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா கவலை தீப்பாரே மாட்டோடு அணைப்பாரே பாரே மனக்கவலை எல்லாம் தீர்ப்பாரே ஒரு தாய் ஏற்றுவாது போ ஒரு தாய் தேச்சுவா கரங்களை தட்டியே சுவை ரேகேஷே ஆவியானவரே மை ஆராதிக்கிற சர்வ வல்லமையுள்ளவரே ஹல்லேலூயா நன்றி நன்றி ரக்குஷே ரிபவுழைக்கு தியாங்கோனி மனு ரெக்கேஷே கொழிபவுழைக்கே ஆவியானவரே மக்கு நன்றி இயேசுவின் ரத்தத்தால் போட்டு நாங்கள் செபிக்கிறோம் ஐயா ஒவ்வொரு மாதங்களை நீர் எங்களை சுகத்தோடு வெள்ளத்தோடு ஆரோக்கியத்தோடு நடத்தி கொண்டு வந்த கிருபைகளுக்காய் நன்றி ஒரு புதிய மாதத்துக்குள் வந்திருக்கிறோம் நீர் எங்களை ஒரு ஆவியினாலே அனலாய் கத்தனை மாற்றுவராக நீதிமானவர்களுக்கு நாங்கள் சேற்றைக்குள் இரத்த கோட்டைக்களாய் எங்களை மூடி மறைத்துக் கொள்கிறவர் நீர் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி தெய்வ சமூகத்துக்கு நாங்கள் செபிக்கிறோம் தொடர்ந்து ஆராதனை சுகந்த வாசனையோடு முகந்து கொண்ட கிருபைகளுக்காய் நன்றி தொடர்ந்து வாசிக்க வேத வசனங்கள் தெய்வீக கிருபை இருந்து நடத்தும்படி தெய்வ சமூகத்துல பாஸ்தமா கூட ஜெபிக்க அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் நாங்கள் ஆராதித்து ஆராதனை ஆசீர்வத்த கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் சுகந்த வாசனை முகர்த்து கொண்ட கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய உன்னத பலத்தினால கிருபையினால் நிரப்புவீராக வாசிக்கிற வேத வசனங்களை ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமென் 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 உட்காருவோம் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் உட்கார் அன்பை கேட்டுக்கொள்கிறேன் மீண்டுமாய் உள்ள யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் கர்த்தருடைய கிருபையினால் என்னால் முழுதுமாய் நம்மை சுகத்தோடு கூட கர்த்தர் நடத்தி கொண்டு வந்தார் இந்த ஆன்லைன் மூலியமாக நம்ம கர்த்தர் ஆராதிக்கல கர்த்தர் கொடுத்த மேலான கிருபைகளுக்கு நன்றி கர்த்தர் சித்தம் இருந்தால் வருகிற நாட்கள் நம்ம எல்லாரும் திருச்சபையில் ஒன்றாய் கூடி ஆராதிக்கக்கூடிய கிருபைகளை தெய்வம் நமக்கு அற்புதமான கிரியைகளை கர்த்தர் செய்வாராக வருகிற நாட்டுக்கள் வருகிற நாட்டுக்கிழமை கூட நாங்கள் உங்களுக்கு இந்த மாதத்தின் தொடு வந்து கொடுக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் நீங்கள் கூட ஆயத்தமாய் வரும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன் கர்த்தர் ஆஸ்வதிப்பராக கொஞ்ச நேரம் நம் பாடி கர்த்தர் ஆராதித்தோம் இந்த மாதத்தில் ஒரு வசனத்தில் வாசனத்தை வாசித்து நான் உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன் நமக்கு தெரிந்த ஒரு சங்கீதம் சங்கீத புஸ்தகம் 138 சங்கீதம் நம்ம பலமுறை வாசித்திருக்கிறோம் இந்த வார்த்தையை 138 சங்கீதம் கடைசி வசனத்தை நாங்கள் கொண்டு வாசிக்கிறேன் 138 சங்கீதம் 8 வசனம் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் கத்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது உடைய கரத்தின் கிரியைகளை நிகழ விடாது இருப்பீராக கர்த்துடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக தாவீதின் சங்கீதம் இந்த சங்கீதத்தில் வாசிக்கிறோம் தாவீது எழுதி வைத்திருக்கிறார் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அவருடைய விசுவாச வாழ்க்கை தாவீது இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவாய் 3 முறை அவர் அபிஷேகம் பண்ணப்படுகிறார் யூதா ஜனங்கள் முதல்ல இஸ்ரவேல் ஜனங்கள் முதல்ல அவர் அபிஷேகம் பண்ணப்படுகிறார் தாவீதோடு கூட இருந்த ஆட்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் கடன்பட்டவர்கள் முறுமுறுக்கிறவர்கள் ஆனால் தாவீது தேவனுக்கு இருதயத்தை கேற்ற ஒரு மனிதன் தேவனோடு கூட சேர்ந்து வாழ்ந்த ஒரு மனிதன் இந்த தாவீது தேவனோடு கூட சேர்ந்து தேவனுடைய இருதய துடிப்பை அறிந்து கொண்டு தேவனுடைய வாழ்க்கை தேவன் சொல்லக்கூடிய காரியங்கள் மாத்திரம் அப்படியே செய்து கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு நடக்கிற தாவீது சொல்லக்கூடிய வார்த்தை கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் இதே வார்த்தை நாம் இப்படி வாசிக்கலாம் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார் எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்காக செய்து முடித்தார் எல்லாமே தேவ ஆவியா நமக்கென்று செய்து முடித்தார் அப்போஸ்தலன் பவுல் அதை குறித்து மிக வித்தியாசமான முறையில் 2 Corinthians 2:14 அவர் சொல்லக்கூடிய வார்த்தை மிக தெளிவாக இருக்கிறதை
நாம் இங்கு அறிந்து கொள்ளும் 2 கொரிந்தியர் 2:14 கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அப்போ எல்லா இடங்களிலேயும் எங்களுக்கு வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் எல்லா இடங்களில அப்போது எல்லாவற்றும் தேவன் நம்மை செய்து முடித்தவர் எல்லாவற்றையும் கத்தை செய்து முடிப்பார் அல்ல செய்து முடித்தார் பாருங்க இன்றைக்கு நீங்களும் நானும் ஜெபிப்பதனால ஒரு ஆசீர்வாதம் வருகிறது வெரி குட் அதற்கு முந்தின நாள் அதற்கு முந்தினது ஏற்கனவே இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தார் சிலுவையில் கத்தர் எல்லாவற்றையும் செய்து முடித்ததனால தான் நமக்கு இத்தனை பெரிய ஆசீர்வாதங்கள் இத்தனை பெரிய பாக்கியம் இவ்வளோ பெரிய செழிப்பு ப்ராஸ்பரிட்டி பிளஸ்ஸிங் எல்லாமே தேவன் நமக்கு கொடுக்கிறார் அதுதான் மிக முக்கியம் சிலுவையில் கத்த ரத்தத்தை சிந்தாவிட்டால் அல்ல சிலுவையில் கத்த மறிக்காவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எந்த ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது அதனால தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மறிக்க கூடாது என்று சொல்லி சத்துரு பெரிய திட்ட வகுத்து கொண்டு காணப்பட்டான் சின்னதிலே 2 வயதுக்குள் இருக்கும்போதே ஏரோது அல் நிமித்தமாய் தேவ சமூகத்தில் இயேசுவை கொலை செய்யணும் சொல்லி 2 வயது உள்ள ஆண் குழந்தை எல்லாமே கொலை செய்ய சட்டமிட்டார்கள் என்று பைபிள் வாசிக்குமே தெரியும் ஆனால் எங்கே சட்டம் போட்டாலும் எங்கே சட்டம் போட்டாரோ அதே தேசத்தில் தான் இயேசு கிறிஸ்து போய் இயேசு கிறிஸ்துவும் அவருடைய தாயாரும் தகப்பனார போய் அங்கே இருந்தார்கள் இல்லையா தேவ சமூகத்தில் அவங்க அதே தேசத்தில் இருந்தார்கள் என்று பைபிள் வாசிக்கும் போது லூக்கா புஸ்தகத்தில் வாசிக்கும் போது நாம் அறிந்து கொள்ள முடியும் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே கிறிஸ்து இயேசு சிலுவையில் எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடித்தார் செய்து முடிப்பார் அல்ல எல்லாவற்றையும் செய்து முடித்தார் சிலுவையிலே இயேசு கிறிஸ்து இரத்தத்தை சிந்தினார் பாடுபட்டார் மரித்தார் சிலுவையில் தொங்கும்போது கூட இல்லையா அங்க இருக்கவங்க சொல்றாங்க நீ தேவனுடைய குமாரனே ஆனால் உன்னையே நீ ரட்சித்துக் கொள்ளலாமே இல்லையா எங்களையும் ரட்சிக்கலாமே சொல்லி ஒரு கள்ளன் சொல்லுகிறான் இல்லையா இன்னொரு சொல்கிறாங்க நீ தேவனுடைய குமாரனால் இப்போ நீ இறங்கி வா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்க கூடாது அவர் மரித்தால் உலக ஜனங்களுக்கு ரட்சிப்பு வந்திருக்க முடியாது உலக ஜனங்களுக்கு பாவத்திலிருந்து மீட்பு வந்திருக்க முடியாது உலக ஜனங்களுக்கு பரலோகத்தை இடம் கிடைத்திருக்க முடியாது இதெல்லாம் தான் அறிந்து பிசாசு இயேசுவை சிலுவையில் அறையக்கூடாதுன்னு சொல்லி திட்டமிட்டான் ஆனால் தீர்க்கதரிசி மூலமாக எழுதப்பட்டு நிறைவேறும்படி கிறிஸ்து இயேசு அவர் மரித்தார் அடக்க பண்ணப்பட்டார் எனக்கு அன்பான தெய்வன பிள்ளைகளை இந்த ஜூலை மாதத்தில் வந்திருக்கிற உங்களை என்னை கத்த பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை தெரியுமா கத்தர் எனக்காக அல்ல நமக்காக யாவையும் செய்து முடிப்பார் அல்ல செய்து முடித்தார் அல்லேலூயா எல்லாவற்றையும் செய்து முடித்தார் கடைசியில் அவர் சிலுவையில் தொங்கும்போது அவர் தேவ சமூகத்தர் பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர் இல்லையா எல்லாவற்றையும் செய்து முடித்ததுனால பிதாவானவர் இமைப்பொழுது கைவிட்டால் கத்தவர் சேர்த்து கொண்டார் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை எதற்காக அவர் சிலுவையில் நமக்கென்று கத்த செய்த சில காரியங்கள் கத்த நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்ததல்ல என்னென்ன காரியங்கள் செய்து முடித்தா சொல்லி சில ஒரு முக்கியமான அந்த 2 காரியங்கள் நான் சொல்லி உங்களுக்கு என்று முடிக்கிறேன் முதலாவது கர்த்தர் நமக்காக எதை செய்து முடித்தா தெரியுங்களா 1 யோவான் புஸ்தகம் 1:7 வாசிக்கும் போது மிக அழகாய் இயேசுவோடு கூட காணப்பட்ட சீசன் ஒரு சீசன் அதாவது யோவான் இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்டு காணப்பட்ட அந்த சீசன் சொல்லக்கூடிய வார்த்தை மிக அழகா இருக்கு 1 யோவான் 1:7 அவர் ஒளியில் இருக்கிறது போல நாம் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கப்பட்டு இருப்போம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் எதை முதலாவது செய்து முடித்தா தெரியுங்களா நம்முடைய பாவத்தை சிலுவையில் தீர்த்து முடித்தார் இதுதான் மிக முக்கியம் நம்முடைய பாவத்தை தேவன் சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து சிலுவையில் அறைந்தார் எதற்காக அறைந்தார் தெரியுமா அவருடைய இரத்தத்தினாலே சிலுவையில் கத்த தொங்கினதுனால நம்முடைய பாவத்தை எல்லாவற்றையும்
அவர் அங்கேயே சிலுவையில் சிந்த ரத்தத்தினாலே நமக்கு ஒரு பெரிய மீட்பை கர்த்தர் உண்டாக்கினார். சொல்லுவாங்க, தேவாவின் பாவத்தை சிலுவையில் முதலாவது மன்னித்து விட்டார். பாவத்தை சிலுவையில் கர்த்தர் செய்து எல்லாம் முடித்து விட்டு நம்முடைய பாவம் அக்கிரமம் அநியாயங்கள் எம்மிகா தீர்க்கதரிசியில் வாசிக்கிறோம். நம்முடைய பாவம் கிழக்குக்கும் மேற்குக்கும் அவ்வளவு தூரமாக பாவம் தூக்கி வீசித்தான் இருக்குது. சிவந்த சமுத்திரத்தில் கத்த தூக்கி போட்டான் இருக்குது. முதலாவது சிலுவையில் தேவன் நமக்காக செய்த தெரியுங்களா, பாவத்தை மன்னித்தார். நம்ம எப்பேற்பட்ட பாவிகளாக இருந்தாலும், அக்கிரமக்காரர்களாக இருந்தாலும், அநியாயக்காரர்களாக இருந்தாலும், நம்முடைய பாவத்தை முதலாவது அவர் மன்னித்தா. எங்க சிலுவையில் தான் சொல்றார், கத்தர் எனக்காக என்னுடைய பாவத்தை சிலுவையில் மன்னித்து விட்டார். அல்லேலூயா. ரோமர் 5:8 வாசிக்கிறோம், நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து இயேசு நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். பாவத்தை அவர் சுமந்து கொண்டார். நமக்கு கத்தர் கொடுத்தது மன்னித்து நமக்கு தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தினார். தேவ அன்பு வெளிப்படுத்தினார். வாழ்க்கையில் தான் மிக அவசியம். செய்து முடித்த எதை, நம்முடைய பாவத்தை சிலுவையில் மன்னித்து முடித்தார். நம்முடைய பாவத்தை சிலுவையில் அவர் தீர்த்து விட்டார். அதான் மிக மிக அவசியம். மத்திய புஸ்தகத்தில் 27 பிலாத்து அங்கே நின்ற யூதரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். மத்திய புஸ்தகம் 27:22 வாசிக்கும் போது அங்கே இருக்க ஜனங்களை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை மிக அழகாக இருக்குது. மத்திய புஸ்தகம் 27:22 பிலாத்து அங்கே இருக்க யூத ஜனங்களை நோக்கி, அப்படியானால் கிறிஸ்து என்னப்பட்டு இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவனை சிலுவையில் அறிய வேண்டும் என்று எல்லாரும் சொன்னார்கள். தேசாதிபதியோ ஏன் என்ன பொல்லாப்பு செய்தான் என்றான். அதற்கு அவர்கள், அவனை சிலுவையில் அறிய வேண்டும் என்று அதிக அதிகமாய் கூக்கலிட்டு சொன்னார்கள். அப்படின்னு தெரியுங்களா, அவன் சொல்றாரு பிலாத்து, தேசாதிபதி ஏன் என்ன பொல்லாப்பு செய்தான், இவனத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லையே, ஒரு குற்றத்தையும் பார்க்கவில்லையே. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டின் ரத்தம், குற்றமில்லா ரத்தத்தை காட்டி கொடுத்தேனே இயேசுவோடு கூட காணப்பட்ட யூதாஸ்கர் சொன்னார். அந்த நீதிமானுக்கு நீ ஒன்றும் செய்யாத பிலாத்துடன் மனைவி சொன்னாங்க. அப்படியானால் கிறிஸ்து இயேசு தேவ சமூகத்தில் அவர் நமக்கு செய்து முடித்தது முதலாவது தெரியுமா, நம்முடைய பாவத்தை சிலுவையில் மன்னித்து விட்டார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நான் எப்பேற்பட்ட பாவிகளாக இருக்கலாம், எப்பேற்பட்ட அக்கிரமக்காரர்களாக இருக்கலாம், எப்பேற்பட்ட அநியாயக்காரர்களாக இருக்கலாம், ஆனால் திஸ் ஃபஸ்ட்டு கர்த்தர் நமக்கு செய்தது முடித்த தெரியுமா, நமக்கு எனக்கு செய்து முடித்த தெரியுமா, பாவத்தை சிலுவையில் மன்னித்து விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு ஜனங்கள் பாருங்கள், இந்த பாவத்துக்காக பாவத்துக்கு பரிகாரியாக பாவம் செய்து அந்த பரிகாரம் தீர்த்து கொள்ள வேண்டி கால்நடையாக புறப்பட்டு பல இடங்களுக்கு கடந்து போகிறாங்க, பல இடங்களுக்கு கடந்து போகிறாங்க. இந்த பாவத்தின் மிகுதி சாபம், இந்த சாபத்தை மன்னிக்கணும். சாபம் நம்முடைய குடும்பத்தை மேல் வரக்கூடாது, நம்முடைய பிள்ளைகளுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி இன்னைக்கு ஜனங்கள்லாம் கால்நடையாக பாதத்தில் செப்பல் கூட இல்லாமல் எங்கெங்கேயோ புறப்பட்டு போகிறாங்க. இல்லை, எங்கே போனாலும் நம்முடைய பாவத்தையும் சாபத்தையும் மன்னிக்க முடியாது. ஒன்றே ஒன்று, இயேசுவின் ரத்தம் எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்து விட்டார். அல்லேலூயா. அதாவது வாசிக்கு பத்தியா, அவர் நீதிமான், தேசாதிபதி அவன் என்ன பொல்லாப்பு செய்தான், அவர்கள் அவனை சிலுவையில் அறையும். அதுக்கெல்லாம் வாசிக்கும் போது வாசனை அறிந்து கொள்ளலாம் இல்லையா. இந்த ரத்தம் என்மேல் வரக்கூடாது சொல்வா சொல்லாங்க இல்லை, இந்த ரத்தம் என்மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் வரட்டும். அப்படின்னு தம்ம சிலுவையில் தேவன் நம்முடைய பாவங்களை கர்த்தர் மன்னித்தார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு செய்த முதல் காரியம் தெரியுமா, எதை செய்து முடித்த தெரியுமா, நம்ம பாவத்தை சிலுவையில் செய்து பாவத்தை சிலுவையில் எல்லாவற்றையும் மன்னித்து விட்டார். ரோமர் புஸ்தகம் 6:6 வாசிக்கும் போது பவுல் மிக அழகாக அந்த வார்த்தையை சொல்கிறதை நான் உங்களுக்கு என்று வாசிக்க, ரோமர் புஸ்தகம் 6:6 வாசிக்கும் போது, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம்
நம்முடைய பழைய மனுஷனை அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது இல்லையா? யூதர்கள் சொல்கிறா பார்த்தியா, நம்முடைய பாவம் சரீரம், நாம் இனி பாவத்துக்கு ஊழியர் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக என்றைக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்தாரோ அன்றைக்கு நம்முடைய பாவம் சிலுவையில் அறையப்பட்டது, நம்முடைய சாபம் சிலுவையில் அறையப்பட்டது. நாம் சிலுவையில் அறைந்ததுக்கு அடையாளமாய், நம்முடைய பாவத்தை தேவன் சிலுவையில் சுமந்ததுக்கு அடையாளமாய் நாம் ரட்சிக்கப்பட்டோம், மூழ்கி நாம் ஞானஸ்தன் எடுத்திருக்கிறோம். மூழ்கி ஞானஸ்தன் எடுத்ததுனாலே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அல்லேலூயா! நம்ம பாவங்கள் எல்லாவற்றை கர்த்தர் நீக்கி போட்டு விட்டு, அதனால் நாம் இனி பாவம் செய்யாதபடி பாவ சரீர ஒழிந்து நீதிக்கு பிழைத்திருக்கிறோம். நீங்களும் நானும் கர்த்தர் நம்மை நீதிமான்களாக வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் கர்த்தர் யார்? நீதிமான் இல்லையா? நீதிமான் என்கிற ஒரு பெரிய பட்டத்தை நம்ம மேலே கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனால் இன்னும் கிறிஸ்துவுக்குள் வந்து பாவத்தோடு அசுத்தத்தோடு கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருப்போம் சொன்னால் கர்த்தர் சிலுவையில் மரித்தது வீணாய் போயிருக்கும், கர்த்தர் சிலுவையில் ரத்தத்தை சிந்தது வீணாய் போயிருக்கும். அதனால் நாம் தெய்வ சமூகத்தில் முதலாவது சொல்ல, ஆண்டவரே என் பாவத்தை சிலுவையில் நீ மன்னித்து போட்டதுக்காக நன்றி, என் பாவத்தை சிலுவையில் நீ மன்னித்து போட்டதுக்காக நன்றி, இனி நான் பாவம் செய்ய மாட்டேன், உம்மோடு கூட அன்பாக இருப்பேன், உம்மோடு கூட நான் நீதியை சுமப்பேன், நீதிமானாக வாழ்வேன், நீதிக்குள்ளே நான் வாழ்வேன் என்கிறதான ஒரு அத்தாராட்டியோடு கூட வாழும்போது தான் தேவன் உங்களை என்னை கர்த்தர் ஆஸ்வதித்து கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா! அல்லேலூயா! மிகலகர்ப்பன் நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீர ஒழிந்து போட்டாக, பாவத்துக்கு ஊழியம் செய்யக்கூடாது ஸ்பஷ்டு. ரெண்டாவது, பாவ சரீர ஒழிந்து போகணும். இந்த பாவ சரீரம், இந்த நமக்குள்ள இருக்க இந்த பாவம், இந்த சரீரம் பாவத்துக்குள்ள நம்ம இழுக்கிறது. பாவத்தை தேடி நம்ம போனாலும் தேவன் சொல்ல, இதை செய்யாத, இதை வேண்டாம், நீ நீதிமான், இயேசுன் ரத்தத்தால் கழுவப்பட்டவன், இது வேண்டாம் சொல்லி உள்ளான ஆவியா நமக்குள்ள பேசும்போது நாம் இந்த பாவ சரீரத்தை விட்டு தேவனோடு கூட ஐக்கியமாக இருக்கும்போது உங்களை என்னையும் கர்த்தர் ஆஸ்வதித்து கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா! அதான் வசனம் சங்கீதம் வாசிக்கிறோம், எவனுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ, எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான். நம்முடைய பாவங்கள் இயேசுவின் ரத்தத்தினாலே அல்ல சிலுவையினாலே கர்த்தர் மூடி மறைத்தார். அல்லேலூயா! அல்லேலூயா! அப்போஸ்தலன் பவுல் எபேசிய புஸ்தகம் 2:16 வாசிக்கிறோம், 2:16 பகையை சிலுவையில் கொன்று அதனால் இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். இரு திறத்தாரையும் கீழ் வாசிக்கிறோம், அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கு சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அந்தபடியே நம் இரு திறத்தார் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். ஒரே ஆவியினாலே அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். இந்த பாவம் சரீர பூலோகத்தில் தான், ஆனால் பரலோகத்தில் பாவம் சரீரம் இருக்காது, மகிமையின் சரீரமாகவே இருக்கும். கிலவாசம் ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் ஏறாமல் பரிசுத்த வான்களோடு ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாரமாக இருந்து பாருங்க, நாம் பாவிகள் இல்லை, பரிசுத்த வான்கள் ஒரே வீட்டாரம். எப்போதான் தெரியுமா, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்து முடித்தது சிலுவையில் நம்முடைய பாவத்தை முதலாவது மன்னித்து விட்டார். அதனால் எல்லா பாவத்தையும் மன்னிச்சிட்டாரு, இனிமேல் பாவம் செய்யலான்னு எனக்கு அர்த்தம் இல்லை, நாம் பாவம் செய்யக்கூடாது. தேவனோடு கூட இசைந்து வாழும்போது தேவன் உங்களை என்னை கர்த்தர் ஆஸ்வதிப்பார். கலாத்திய புஸ்தகம் 3:13 வாசிக்கிறோம், மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிற பிரகாரம் கிறிஸ்து நமக்காக சாபமானான் இருக்குது. கிறிஸ்து நமக்காக சாபமானார். இந்த சாபத்தை நாம் சுமக்க வேண்டாம். இன்றைக்கு பரம்பரை பரம்பரையுமே சாபத்தை சுமக்கிறாங்க. தாத்தாவோட சாபத்தை மகன்
மகன் சமத்தை பேரன் பேத்தி சுமக்கிறாங்க இல்லை, அது எல்லாவற்றையும் கத்தர் செய்து பாவத்தை சாபத்தை சிலுவையில் அறைந்து விட்டார். நாம் இனி இப்படியப்பட்ட பாவத்துக்கு அப்படியப்பட்ட சாபத்துக்கு அடிமையாக இருக்கக்கூடாது, எல்லாவற்றையும் தீர்த்துட்டார். இன்றைக்கு உலகத்தில் நடக்கக்கூடிய காரியங்கள் அதுதான், பாவம் சாபம் உள்ள இருக்குது, அக்கிரம் உள்ள இருக்குது, பிசாசின் கிரியல் இருக்குன்னு சொல்லி சொந்த மகளை சொந்த மகனை நரபலியிடுகிறார்கள் இல்லையா, பலவிதமான அதாவது தெய்வத்துக்கு முன்பதாக போய் இல்லையா சாபம் ஒழியணும் இந்த பாவம் ஒழியும் சொல்லி பல காரியம் செய்கிறாங்க இல்லைங்க. ஒரே தரம் கிறிஸ்து நமக்காய் வந்து பாடுபட்டு மரித்து அடக்கப்பட்டார், நம்முடைய பாவத்தை சாபத்தையும் அவர் சுமந்து கொண்டார். அல்லேலூயா. இனி பல இடத்துல நம்ம போய் வேண்டிய அவசியம் இல்லை, ஒன்றே ஒன்று இயேசுவை சிலுவையில் அறைந்தால் போதும். யூதர்கள் அன்றைக்கு ஒரு மனிதனை மரத்தில் தூக்கிட்டாங்கன்னா சிலு அறைஞ்சிட்டேன்னா அவனோட சாம்பு எல்லாம் முடிந்து போய்விட்டதுன்னு அர்த்தம். இயேசு பாவம் செய்யலை, ஆனால் மனுக்குலத்துடைய பாவத்துக்காக மனுக்குலத்துடைய சாபத்துக்காக அவர் சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அல்லேலூயா அல்லேலூயா. பதிவ சமூகத்தில் கத்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பதை செய்தார், பாவத்தை சிலுவையில் சுமந்தார், சாபத்தை எல்லாவற்றையும் தீர்த்து விட்டார். அடுத்த வசனம் வாசிக்கிறேன், ஏசாயா புஸ்தகம் 53:4 வசனம் வாசித்து நாம் தெய்வ சமூகத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். எதற்காக? கிறிஸ்து நமக்காக செய்து முடித்தார். அடுத்தது 53:5 நம்முடைய மீறல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமத்தும் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானம் சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவர் தழும்புகளால் குணமாக்குறோம். அடுத்தபடியாக தேவன் நமக்காக செய்து முடித்தது தெரியுமா? அவருடைய தழும்புகளால் சுகமானும். நம்முடைய வியாதிக்காக தேவன் சிலுவையில் மரித்தார். இந்த வியாதி நீங்க வேண்டும் என்று சொன்னால் நாம் தேவ சமூகத்தில் கத்தர உறுதியாய் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட வேண்டும். இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டால் எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் அந்த வியாதியை கத்தர் நீக்குவார். அதை மிக சுவாசிங்கள் இல்லையா, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். சுவிசேஷ புஸ்தகத்தில் பாருங்கள், மத்தேயு மார்க்கு லூக்கா யோவானெல்லாம் 18 காலங்கள் 4 மரித்து போய் இருந்த லாசருவை 18 இப்படி அதை நடக்க முடியாத கூனி, நடக்க முடியாத சப்பானி எல்லாமே நடக்க செய்தது இயேசுவின் ரத்தம், இயேசு சிலுவையில் பட்ட பாடு. வேதத்தில் பல காரியங்கள் இருக்கிறது, அதில் பவுல் அவரை கைதி பண்ணி ஒரு தீவுக்கு கொண்டு போகிறாங்க. அந்த தீவுக்கு கொண்டு போன உடனே அந்த தீவில் ஒரு தகப்பனார் வியாதியில் காணப்படுகிறார். அப்போ சில புஸ்தகத்தில் 27:8 வாசிக்கும் போது அங்கே ஒரு மனிதன் வியாதினால் இருக்கிற, அப்போ சில புஸ்தகம் 27:8 நான் வாசிக்கிறேன் பாருங்களேன், பிபிலியூனுடைய தகப்பன் ஜுரத்தினாலும் இரத்த பேதியினாலும் வருத்தப்பட்டு கிடந்தான். பாருங்க, இந்த பவுல் சிறை கைதியாக கொண்டு போகிறாங்க. அப்போது ஒரு பிபிலியூனுடைய தகப்பன் ஜுரம் இரத்த பேதியினால் இருக்கிறான். இன்னைக்கு எங்கே பெற்றாலும் ஜுரம்தான் இல்லையா, பேதுரு மாம ஜுரமாக இருக்கும்போது கத்தர் தொட்ட உடனே சுகமாயிற்று. உடனே கத்தர் அந்த பேதுரு மாமி எழுந்து இயேசுவுக்கு பணிவிட செய்தாலும் இருக்குது. இங்கே பாருங்களேன், இரத்த பேதியினாலும் ஜுரத்தினாலும் வருத்தப்பட்டு கிடந்தான். பவுல் அவனிடத்துக்கு போய் ஜபம் பண்ணி அவன் மேல் கைகளை வைத்து அவனை குணமாக்கினான். அதை வசனம் வாசிக்கிறோம், அவன் தழும்புகளால் குணமானோம். அப்போ இயேசுவின் ரத்தம் அல்லது இயேசு சிலுவையில் சிந்த ரத்தம் எதை செய்து முடித்தது? நம்முடைய வியாதியை சிலுவையில் கத்த சுமந்து தீர்த்துட்டார். நாம் வியாதியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை பலவிதமான வியாதி நம்மை தேடி வந்தாலும் இந்த பவுலுக்குள் இந்த விசுவாசம் நமக்குள் வரணும். அவனிடத்தில் போய் ஜபம் பண்ணி அவன் மேல் கையை வைத்து அவனை குணமாக்கினான். இயேசுவின் இரத்தத்தினாலே
தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம் என்று சொன்ன உடனே ஜுரத்தினால இரத்த பேதியினால காணப்பட்ட இந்த பிபிலியுடைய தகப்பன் எழுந்து உட்கார்ந்துட்டான். இதுக்கு காரணம் தெரியுமா? சிலுவையில் தேவன் சுகத்தை வாங்கி நமக்கு அன்று வைத்து விட்டு போனார். நாம் ஜெபிப்பதனால் அல்ல, இயேசு சிலுவையில் சிந்தன இரத்தத்தினால நமக்கு சமாதானத்தையும் நம்முடைய வியாதியை கத்த நமக்கு நீக்கி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் பேதுரு சொல்லும் போது மிக அழகாக சொல்லுவார். ஒன்று பேதுரு புஸ்தகம் 2:24 வாசிக்கும் போது மிக தெளிவாக இருக்கு. ஒன்று பேதுரு புஸ்தகம் 2:24 பாருங்களேன், மிக அழகாக இருக்கிறதை நாம் வாசிக்கும் போது நாம் இதில் அறிந்து கொள்ள முடியும். அதே வார்த்தை தான் ஒன்று பேதுரு 2:24, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையில் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். பிரைஸ் அல்லேலூயா. அவருடைய தழும்பு, ஒவ்வொரு நாளும் இயேசுவின் தழும்பை நம்ம பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் இயேசு சிலுவையில் சுந்தின இரத்தத்தினால் கழுவப்பட வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் நம்மை சுகமாக்குவார். பாருங்கள், மீண்டும் சொல்கிறேன், தாவீத் சொல்கிறார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நான் சொல்கிறேன், செய்து முடித்தார். எதை முடித்தார்? சிலுவையில் பாவத்தை, அதாவது மன்னித்து விட்டார். ரெண்டாவது செய்தார், சாபத்தை சிலுவையில் தீர்த்து முடித்து விட்டார். மூன்றாவது வியாதி. இன்றைக்கு ஒருவேளை வியாதியாக இருக்கலாம், சரீர பலவீனப்பட்டு இருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம், நடக்க முடியாமல் இருக்கலாம், கை காலுக்கு பலன் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தெய்வ சமூகத்தில் அவருடைய தழும்புகளால், சிலுவையில் சுமந்த அவருடைய தழும்புகளால் தேவன் நம்மை சுகமாக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் தெய்வ சமூகத்தில் இந்த 7வது மாதத்தில் வந்திருக்கிறோம். எத்தனை விதமான பிரச்சனை, வியாதி வரலாம். ஒவ்வொரு நாள் நம்ம அறிக்கை சொன்னோம், இயேசுவின் தழும்புகளால் நீர் என்னை குணமாக்கி விட்டீங்க, இயேசுவின் தழும்புகளால் நீர் என்னை குணமாக்கி விட்டீங்க, இயேசுவின் சிலுவையினால் என் பாவத்தை சுமந்து தீர்த்து முடித்து விட்டீங்க, இயேசுவின் சிலுவையினாலே என் சாபத்தை எல்லாமே தீர்த்து முடித்து விட்டீங்க என்கிறதான ஒரு அதிகாரத்தை தேவன் நமக்கென்று ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதனால் நீங்களும் நான் விசுவாசிக்கும் போது பாவமோ அல்ல சாபமோ அல்லது வியாதியோ எதுவாக இருந்தாலும் கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் கர்த்தர் செய்து முடித்து விட்டார். ஒருவேளை நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கலாம், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய உறவினர்கள், நம்முடைய தகப்பனார், நம்ம தாயார், நம்முடைய தேசம் இன்னும் பாவத்துக்குள் இருந்து இருக்கிறது. நாம் அவைகளுக்காக ஊன்ற கற்ற தேவ சமூகத்தில் கண்ணீர் வடித்து தேசத்துக்காக ஜெபிக்க ஜெபிக்க தேவன் இந்த வாழ்க்கையில் ஒரு உன்னதமான கிரியைகளை கர்த்தர் செய்வார் என்று சொல்லி தெய்வ சமூகத்தில் வார்த்தையை விசுவாசித்து அறிக்கை செய்யும் போது தேவன் உங்களை என்னை கர்த்தர் ஆஸ்வதித்து கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. சமாதானத்தை உண்டாக்குனார்னு சொல்லி அதே பவுல் கொலோசையில் 1:20-21 வாசிக்கிறோம். சிலுவையில் சிந்த இரத்தத்தினாலே நமக்கு சமாதானத்தை உண்டாக்கினார். இனி உலகமே சமாதானம் இல்லை, சமாதானம் இல்லாமல் அழிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த 7வது மாதத்தில் தேவன் உங்களுக்கு எனக்கு ஒரு சமாதானத்தை கர்த்தர் கட்டிடுவார். உண்மையாகவே சமாதானத்தை தேவன் உண்டாக்குவார் என்பதை மறக்கக்கூடாது. எல்லாமே கர்த்தர் இப்போ செய்வதில்லை, செய்து முடித்து விட்டார். எப்போ? சிலுவையில் தொங்கும் போதே எல்லாவற்றையும் முடித்து விட்டார். அதான் சொன்னார், பிதாவே இல்லையா, எல்லாவற்றினும் செய்து முடித்து விட்டேன் என்று சொல்லக்கூடிய வார்த்தை வாசி. எல்லாவற்றையும் கர்த்தர் செய்து முடித்து விட்டார். மனுஷன் செய்ய முடியாது, உலகத்தில் இருக்க தெய்வங்கள் செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்து ஒரே அவதாரம், மனித அவதாரம் எடுத்து நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அல்லேலூயா. அதனால் தெய்வ சமூகத்தில் ஒவ்வொரு நாள் நீங்களும் நானும் தெய்வனை அறிந்து ஆராதிக்கிற அவரை நாம் பிடித்து கொண்டு, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார், கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடித்தார். கிறிஸ்து இயேசுவுக்குள் எப்பொழுதும் எல்லா இடத்திலும் நீ அவரின் எண்ணங்களை கொண்டு வெற்றி சிறக்க பண்ணினார்
என்கிற விசுவாசத்தோடு இந்த மாதம் முழுமையும் நடந்து பாருங்க. பாவத்திலிருந்து ஒரு வெற்றி, சாபத்திலிருந்து ஒரு ஜெயம், வியாதியிலிருந்து கர்த்தர் நமக்கு சுகத்தை உண்டாக்குவார். அந்த தழும்புகளால் நீங்களும் நானும் சுகம் பெற்றுக்கொள்ளுவோம். தேவன் உங்கள் என்னை ஆசுதித்து கர்த்தரை உயர்த்துவார். வியாதி சுமக்க வேண்டிய அவசியம், வியாதி இருக்குதா இயேசு மேலே வச்சுடுங்க, பாவம் இருக்குதா இயேசு மேலே வச்சுடுங்க, சாபம் இருக்குதா இயேசு கிறிஸ்து மேலே வச்சுடுங்க, இரத்தத்தினால கழுவப்பட்டு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் ஆசுதித்து கர்த்தர் உயர்த்து. இதுதான் தாவீதுடைய அனுபவம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். அந்த விசுவாசத்தோடு கூட வாழ்வோம். உங்களை என்னை கர்த்தர் ஆஸ்வதித்து கர்த்தர் உயர்த்துவார். ஆமீன். காட் பிளெஸ் யூ. கண் மூடுவோம், நாம் ஜெபிக்கலாம். நன்றி. வானத்திய பூமி உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள பிதாவே, தாவீது பல ஏற்பாட்டில் இருந்தாலும் அவருடைய விசுவாசம் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். அதே 138 சங்கத்தில் பல காரியங்கள் இருக்கிறது, தாழ்மை உள்ளவர்களுக்கு செய்து முடிப்பார், கர்த்தரை துதிக்கிறவர்களுக்கு செய்து முடிப்பார், கர்த்தரை ஆராதிக்கிற ஆட்களுக்கு செய்து முடிப்பாரெல்லாம் இருக்குது. ஆனால் தகப்பனே, நாங்கள் செய்யும்போது உம்மை முழு உள்ளத்தோடு துதிக்கும் போது, தாழ்மையாக இருக்கும்போது, அல்லது ஆண்டவரேமுக்கு நன்றி அப்பா உம்மை ஆண்டவரே துதிக்கும் போது, எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு என்று செய்து முடித்தீர், பாவத்தை சிலுவையில் சுமந்து தீர்த்து முடித்து விட்டீர், சாபத்தை சிலுவையில் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து முடித்து விட்டீர், எங்கள் வியாதியை சிலுவையில் நீர் குணமாக்கி விட்டீர். இனி நாங்கள் வியாதியாக இருப்பது அல்ல, அதற்காக நன்றி அப்பா. சிலுவையில் சிந்த ரத்தத்தினாலே நீர் எங்களுக்கு சமாதானம் கொடுத்து விட்டீர். இவைகளை நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாதபடிக்கு சத்துரு எங்களுடைய கண்களையும் இருதயத்தையும் கட்டி வைத்திருக்கிறான். இயேசுவின் நாமத்தினால ஜனங்களுடைய கண்களை இருதயத்தை கத்த நீங்கள் திறப்புறாங்க. வியாதி இருக்கிற ஒவ்வொரு மக்கள் கல்வாரி சிலுவையில் கழுவப்படட்டும், காயப்பட்ட தழும்புகளால் கழுவப்படட்டும் ஐயா என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த 7வது மாதம் முழுமையாய் பரிபூர்ணமான இந்த மாதத்தில் எல்லாம் எங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கட்டும். தேவைகளை கத்த சந்தியும் பலப்படுத்தும். எல்லா தொற்று வியாதிகள் மாற்றிப்பட்ட கிருபைக்கு நன்றி. இனி ஒரு நாட்கள் எந்த தொற்று எங்களை அணுகவே கூடாது என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தொடர்ந்து ஒரு நாட்கள் திருச்சபையில் கூடி ஆராதிக்கக்கூடிய கிருபைகளை தாரும் பலப்படுத்தும். இந்த வார்த்தை கேட்டு அர்ப்பணித்த ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னோன் ஐக்கியமும் சமாதானமும் இந்த கொடுகளை கலந்து கொண்டு ஆங்காங்கு வீடுகள் ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளையோடு கூட தெய்வீக கிருபை இருப்பதாக. ஆமீன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆஸ்வதிப்பதாக. ஒரு ஞாயிற்றுக்கிழமை நமக்கு திருச்சபையில் ஆராதனை நடக்கும். நீங்கள் எல்லோரும் கலந்து கொள்ள அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அந்த ஊரடங்கெல்லாம் முடிந்து விட்டு இருக்கிறது. வருகிற நாளையிலிருந்து திங்கட்கிழமை வந்து நமக்கு எல்லாமே லாக்டவுனில் கொஞ்சம் ஃப்ரீ ஆகுது. அதில் எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் ஃப்ரீயாச்சு சொல்லி மாஸ்க் போடாமல் போகாதீங்க. மாஸ்க் போட்டு போங்க. சமூக இடைவெளி கடைப்பிடிங்க. இந்த சானிடைசர் போட்டு கையெல்லாம் அப்பப்போ கழுவுங்க. கர்த்தர் ஆஸ்வதிப்பரா. கர்த்தர் சித்தம் இருந்தால் ஒரு நாட்டிக்காலம் எல்லாம் கர்த்தர் ஆராதிக்கலாம். ஒரு நாட்டிக்காலம் நமக்கு திருவுந்து ஆராதனை இருக்கும். நீங்களை கலந்து கொள்ளுங்கள். சர்ச்சுடைய காரியங்களுக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் ஆஸ்வதித்து கர்த்தர் உயர்த்தவராக. ஆமேன்.